ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளில் கொடுத்துருவீங்க செல்ல குட்டீஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தற்போது பொது தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு மீண்டும் வந்து எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அதாவது துணைத் தேர்வு. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜூன் 19ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து தோல்வியுற்றவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து எக்கச்சக்கமான மாணவர்கள் இருக்காங்க. ஒரு சப்ஜெக்டில் ரெண்டு சப்ஜெக்ட்டு மூணு சப்ஜெக்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டப்பில் வந்து நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வந்து ரிசல்ட்டு வந்து ரீவேலுவேஷன் போடுறவங்க போடலாம், அதுக்கான டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நிறைய செல்லக்குட்டிஸ் வந்து மாணவ செல்வங்கள் என்ன கேட்குறாங்கன்னா அடுத்த எக்ஸாமினேஷனுக்கான வந்து ரிசல்ட் டேட்டு கூட வந்து எங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸாமினேஷன் எப்போ ரீ எக்ஸாம் அதாவது வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் துணைத் தேர்வு வந்து எப்போ வைக்கிறாங்க அந்த டேட்டு மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நிறைய விதமாக வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் ரீ எக்ஸாமினேஷன் டேட்டை வந்து சொல்ல போகிறோம். 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு தோல்வியுற்ற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஜூன் 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா துணைத் தேர்வு தொடங்குகிறது என்று நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பில் மகேஷ் அதிரடியாக வந்து கூறியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து ஜூன் 19ஆம் தேதி ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் துணைத் தேர்வு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதாவது அதுக்கடுத்து தான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கான சப்ஜெக்ட் வைஸ் வந்து அதுக்கான துணைத் தேர்வு வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து அந்த வீக்குள்ளே சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்து டைம் டேபிள் கிட்டத்தட்ட மாணவ செல்வங்கள் ஸ்டாண்டப்பில் வந்து 12ஆம் வகுப்பில் நிறைய விதமான ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்குது. அப்புறம் 11th அண்ட் 10th எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தேர்வு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கான வந்து ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து டைம் டேபிள் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருவாங்க. நான் அதை வந்து நான் டெலகிராம் குரூப்லாம் இல்லை இன்ஸ்டாகிராம்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாண்டப்பில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12ஆம் வகுப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து 14,000 வந்து இருக்காங்க. மொத்தமாக வந்து அக்யூரேட்டாக வந்து நம்மளுடைய செல்லக்குட்டிஸ் வந்து எவ்வளோ பேர்னா 45,934 பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் துணைத் தேர்வுக்கு கலந்து கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவித்துள்ளாங்க. அதனால் வந்து செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ரீவேலுவேஷன் அதாவது வந்து ரீ எக்ஸாம் தனித்தேர்வு வந்து எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதுக்கான வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கானதை வந்து எக்ஸாமினேஷனுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போத்தந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பாஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளில் கொடுத்து வைங்க சில பிளீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீவேலுவேஷனுக்கு தேவையான வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி வந்து ஒரு வீடியோ வந்து அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சில பிளீஸ், ஓகேங்களா? ஸோ ஓகே சொல்றது, பை பை, டேக் கேர், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.